சேலத்தில் பரோட்டாவுக்கு கொடுத்த கிரேவியில் மனித பல் கிடந்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சேலத்தில் பரோட்டாவுக்கு கொடுத்த கிரேவியில் மனித பல் கிடந்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சேலம் மாநகர் ஐந்து ரோடு சந்திப்பு பகுதியில் ராமசுபு என்பவர் கடையில் கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜ் பரோட்டா ஆர்டர் செய்துள்ளார். அப்போது பரோட்டாவுக்கு கொடுத்த சிக்கன் கிரேவியில் மனிதனின் கடைவாய் பல் ஒன்று இருந்ததாக கூறி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அவர் தகவல் கொடுத்துள்ளார். அங்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தில் சோதனை மேற்கொண்டனர். ஏன்னா இது சாப்பிட்டதுக்கான பிரச்சனை என்ன ஆகும், இது ஒரு பாய்சன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், மெட்டீரியல் வந்து மிக்சிங் ஆகி வந்துருச்சுன்றார். ஒரு மனித பல்ல மெட்டீரியல் மிக்சிங் ஆகி வந்துருச்சான். உணவு பாதுகாப்புத்துறைக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் 2000 ரூபா ஃபைனை கட்டி நான் கடையை ஓப்பன் பண்ணிடுவோன்றாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுநரும் அவரது நண்பர்களும் உணவில் பல் இருந்ததாக கூறி 20,000 ரூபாய் கேட்டு முரட்டியதாக ஹோட்டல் உரிமையாளர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரு சாப்பிட்டது புரோட்டாவுக்கு நாங்கள் குழம்பே ஊத்தல, குழம்பு ஊத்தாம குழம்புல எப்படி சார் வரும் சிக்கன் பல்லு? ஆட்டோ டிரைவர் இதை வச்சுக்கிட்டு 20,000 ரூபாய் கொடு, அப்படின்னா தான் கடையை நடத்த முடியும், இல்லைன்னா கடையை இழுத்து முடியும், நான் பாரு இவ்வளோ வேற கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் பிரமாதம் பண்ணுறாரு. நாங்கள் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணதுனால இவ்வளோ தூரம் பிரச்சனை பெருசாக வளர்ந்துருக்கு. உணவில் கிடந்ததாக கூறப்பட்ட பல்லை கைப்பற்றி பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பிய அதிகாரிகள் உணவகத்தில் விற்பனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.